சத்துணவு துறை வேலை வாய்ப்பு செய்திகள். 25,000 காலிப்பணியிடங்களால் தடுமாறும் சத்துணவுத்துறை. மிக விரைவில் 25,000 காலிப்பணியிடங்கள் நிரப்பப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அக்டோபர் 31 வெளியான செய்தி. தமிழக சத்துணவு திட்டத்தில் அதிகரித்துள்ள 25,000 காலிப்பணியிடங்களால் தினக்கூலி அவுட்சோர்சிங் அடிப்படையில் பணியாளர்களை நியமித்து திட்டத்தை செயல்படுத்த முடிவில் அரசு உள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளது. தமிழகத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் காமராஜரால் கொண்டு வரப்பட்ட மதிய உணவு திட்டம் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரால் 1982 சத்துணவு திட்டமாக விரிவுபடுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1 முதல் 10 வரையிலான மாணவ மாணவியருக்கு மதிய உணவு வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் சுமார் 43,000 பள்ளிகளில் உள்ள சத்துணவு மையங்கள் மூலம் 55,00,000 மாணவ மாணவியர் சத்துணவு சாப்பிடுகின்றனர். ஆரம்பத்தில் பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் செயல்படுத்தப்பட்ட இத்திட்டம் பின்னர் ஊரக வளர்ச்சித்துறை சமூக நலத்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கி வந்தது. தற்போது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமையியல் துறையின் கீழ் இத்திட்டம் செயல்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் பொருளாதாரத்தில் நலிவடைந்த ஏழை குழந்தைகளுக்கு சத்துணவு கிடைத்திட வகை செய்வதே ஆகும். இத்திட்டத்தின் நிதி மத்திய மாநில அரசுகளால் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழகத்தில் கடந்த 5 சத்துணவு திட்டத்தில் பணியாற்ற ஆட்கள் தேர்வு செய்யப்படவில்லை. அமைப்பாளர், சமையலர், உதவியாளர்கள் பணி நியமனத்துக்கான அறிவிப்பு 2017-20 வெளியிடப்பட்டு நேர்காணல் நடத்தி முடிக்கப்பட்ட நிலையில் ஒத்திவைக்கப்பட்டது. இதனால் காலியிடங்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க தொடங்கியது. தற்போது நிலையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தபட்சம் 300 முதல் 800 வரை பணியிடங்கள் காலியாக உள்ளன. ஒரு சத்துணவு அமைப்பாளர் 4 மையங்களிலும் சமையலர் 3 பள்ளிகளிலும் பணியாற்றும் நிலை உள்ளது. கொரோனா தொற்று பரவலால் கடந்த 1.5 பள்ளிகள் செயல்படவில்லை. இதனால் தற்போது பணியில் உள்ளோரை கொண்டு சத்துணவு திட்டத்தை செயல்படுத்தி வந்தனர். தற்போது நிலையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தபட்சம் 300 முதல் 800 வரை பணியிடங்கள் காலியாக உள்ளன என்று கூறப்படுகிறது. நவம்பர் 1 முதல் மீண்டும் தொடக்க நடுநிலைப் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. அப்போது மாணவ மாணவிகளுக்கு சத்துணவு வழங்க வேண்டிய நிலை உள்ளது. ஆனால் போதிய பணியாளர்கள் இல்லாதது, உணவுப் பொருட்கள் மையங்களுக்கு விநியோகிக்கப்படாதது போன்றவற்றால் சத்துணவு திட்டத்தின் நிலை கேள்விக்குறியாகி உள்ளது. காலி பணியிடங்களை தற்காலிகமாக நிரப்பும் பொருட்டு ஓய்வு பெற்ற சமையலர்களையோ அல்லது தினக்கூலி அடிப்படையில் ஊழியர்களையோ நியமிக்கலாம் என்று தமிழக அரசு திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சத்துணவு பிரிவு அதிகாரி ஒருவர் கூறியதாவது, சத்துணவு பணியாளர் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சராசரியாக ஒரு மாவட்டத்தில் 400 பணியிடங்களாவது காலியாக இருக்கும். உதாரணமாக நாமக்கல் மாவட்டத்தில் 984 மையங்கள் உள்ள நிலையில் பாதி இடங்கள் காலியாகவே உள்ளன. மாநிலம் முழுவதும் சுமார் 25,000 இடங்கள் காலியாக உள்ளதாக தகவல் உள்ளது. விரைவில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அரசு உறுதியளித்துள்ளது. அந்த நம்பிக்கையில்தான் சமாளித்து வருகிறோம் என்றார். இதேபோன்ற சத்துணவுத்துறை வேலைவாய்ப்பு செய்திகள், சத்துணவு அமைப்பாளர், சமையலர், உதவியாளர் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.